வெல்கம் டு காக்கா கூட்டம் தமிழ். நான் டிடி ப்ரோ. நம்ம கோயம்புத்தூரில் வசிக்கக்கூடிய பொதுமக்கள் போட்டில் போகணும்னு சொன்னால் ஊட்டி கொடைக்கானல் மாதிரியான டூரிஸ்ட் பிளேஸ்களுக்கு தான் முதல்ல போக வேண்டி இருந்துச்சு. ஆனால் இப்போ கோயம்புத்தூர் ஸ்மார்ட் சிட்டி ப்ராஜெக்டில் ஐ லவ் கோவை அப்படிங்கிற உக்கடம் பகுதியில் போட் ஹவுஸ் ஓப்பன் பண்ணியிருக்கிறாங்க. உக்கடம் பகுதியிலையும் ஒன்று, வாலாங்குளம் பகுதியிலையும் ஒன்று, கோயம்புத்தூர் சிட்டிக்குள்ளேயே ரெண்டு போட் ஹவுஸ் ஓப்பன் பண்ணியிருக்கிறாங்க. இந்த போட் ஹவுஸில் போனால் எப்படி இருக்குது அப்படிங்கிற ஃபீலிங்கை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த போட் ஹவுஸில் எந்த மாதிரியான படகுகள் போட்டுகள் எல்லாம் இயக்குறாங்க, ப்ரைஸஸ் எவ்வளோ இருக்குது, எந்த டைமுக்கு இந்த போட்டெல்லாம் இயக்கப்படுது அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயிலையும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கோவை மாநகரத்தோட இதய பகுதியான உக்கடத்தில் பெரியகுளம் லேக் ஏரியா இருக்குது. இங்கே தான் ஐ லவ் கோவை அப்படிங்கிற ஸ்மார்ட் சிட்டி ப்ராஜெக்ட் செயல்படுத்திகிட்டு இருக்காங்க. அங்கே தான் இந்த போட் ஹவுஸ் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. பாருங்கள் எவ்வளோ பிரம்மாண்டமாக பறந்து விரிஞ்சு கடல் மாதிரி என்றைக்குமே வத்தாத நீர்த்தேக்கம் தான் இந்த பெரியகுளம் லேக். கோவை மக்களின் மிகப்பெரிய பொழுதுபோக்கு மையமாக இது விளங்கிக்கிட்டு இருக்கு. சென்னை மக்களுக்கு எப்படி ஒரு மெரினா பீச்சோ, மதுரை மக்களுக்கு எப்படி ஒரு வைகை அணைக்கட்டோ, திருச்சி மக்களுக்கு எப்படி ஒரு காவேரி நதிக்கரையோ, அதே மாதிரி இப்போ கோவை மக்களோட மிகப்பெரிய பொழுதுபோக்கு மையமாக இந்த ஸ்மார்ட் சிட்டி ப்ராஜெக்டில் ஐ லவ் கோவை விளங்கிக்கிட்டு இருக்கு. என்டார்டிகா சீவேர்ல்டு அப்படிங்கிற ஒரு பிரைவேட் நிறுவனம் தான் இந்த போட் ஹவுஸ் எல்லாம் நடத்திக்கிட்டு இருக்காங்க. இங்கே வச்சுருக்க சைன் போர்டில் இங்கே என்ன மாதிரியான வெரைட்டியான போட் சர்வீஸ் எல்லாம் இருக்குது, இதுக்கு என்னென்ன சார்ஜஸ் எல்லாம் இவங்க வசூலிக்கிறாங்க அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயிலும் இதில் இருக்குது. இப்போ நாம் டிக்கெட் எடுத்துகிட்டு அப்படியே போட் ஹவுஸ் ஏரியாவுக்கு போகலாம். லெஃப்ட் சைடில் பார்த்தீங்களா, சின்ன குழந்தைகளை உள்ளே விட்டுட்டு அப்படியே க்ளோஸ் பண்ணி தண்ணியிலேயே உருட்டி உருட்டி விளையாடுற ஒரு கேம் வச்சுருக்காங்க. வாவ், பார்க்குறதுக்கே எவ்வளவு அழகாக, கண்ணுக்கு குளிர்ச்சியாக ரம்மியமாக இருக்குது பாருங்கள். இப்போ இந்த ஏரியாவில் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கவங்கெல்லாம் டிக்கெட் எடுத்துகிட்டு போட் வர்றதுக்காக வேண்டி வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. போட் எவ்வளோ லேட்டாக வந்தாலும் நமக்கு போர் அடிக்காது. ஏன்னா இந்த அட்மாஸ்பியரில் நின்றுட்டு அப்படியே அங்கே இருக்கக்கூடிய இயற்கை காட்சிகளை ரசிச்சுட்டு இருக்கிறதுக்கே நம்ம டிக்கெட் எடுத்ததில் பாதி கொடுக்கலாம். இன்றைக்கி ஒர்க்கிங் டேஸுங்கிறதுனால கூட்டம் பெருசாக இல்லை. வீக்கெண்டில் வந்தீங்கன்னா இங்கே கூட்டம் நிரம்பி வடியும். பார்த்தீங்களா, அங்கே நிறையா வெரைட்டியான படகுகளெல்லாம் அப்படியே வச்சுருக்காங்க. பிஸி டைமில் இந்த போட் எல்லாமே ரைடிங்கில் இருக்கும். எப்படி இருக்கு பாருங்க, பார்க்கறதுக்கே உட்காந்து நாமளே எடுத்து ஸ்டார்ட் பண்ணிட்டு கிளம்பிடலான்னு தோணுதுல்ல. இப்ப நீங்க பார்த்துட்டு இருக்கிறது தான் பெரிய சைஸ் போட். இதுல ஃபேமிலியா குரூப்பா போகலாம். இந்த போட்டில் போகிறதுக்கு ஒரு ரைடுக்கு ஒரு ஆளுக்கு 250 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. இந்த எல்லோ கலர், அதாவது ரோட் ரோலர் மாதிரி இருக்கிற இந்த பெடலிங் போட் ரெண்டு பேர் பயணிக்கலாம். ரெண்டு பேர்த்துக்கு 250 சார்ஜ் பண்ணுறாங்க. இந்த போட்டில் நாங்களும் டிக்கெட் எடுத்துகிட்டு ட்ராவல் பண்ணணும். அந்த வீடியோவும் இதில் வரும், அதையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். பார்த்தீங்களா, துடுப்பை பயன்படுத்தி ஃபைபர் படகுகளை போகிற அந்த டைப் படகு. இந்த ஃபைபர் படகில் இந்த துடுப்பை பயன்படுத்தி இதுலேயும் நம்ம ட்ராவல் பண்ணலாம். வாங்க எப்படி இருக்குன்னு நம்ம செக் பண்ணலாம். சுத்தமாக வெயிட்டே இல்லை. நாம் இதை எடுத்துகிட்டு காற்றுலையே துடுப்பு போடலாம். இப்போ அந்த பெரிய சைஸ் போட் பார்த்தீங்களா அடுத்த ரைடுக்கு கிளம்பிடுச்சு. எல்லாத்துக்குமே லைஃப் ஜாக்கெட் கொடுக்குறாங்க. வீட்டில் இருக்கிற சின்ன குழந்தைகளையும் வச்சுக்கிட்டு போட் ரைடிங் போகிறதுக்கு இந்த போட்டு தான் சிறந்தது. இந்த பெரியகுளம் லேக், இதுக்கு பேரே பெரியகுளம் தான், அதனால் ரொம்ப பறந்து விரிஞ்சிருக்கும். இந்த போட்டில் போகிறவங்க கம்ப்ளீட்டாக இந்த லேக்கை ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வர்றதுக்கு 20 நிமிஷத்துலேருந்து 1.5 மணி நேரம் வரையும் ஆகும். இப்போ நீங்கள் பார்த்துட்டுருக்கிறது தான் இது பைக் டைப்பில் இருக்கிற ஒரு போட்டு. நம்ம புள்ளிங்கோ எல்லாம் எப்படி டியோ எடுத்துட்டு ரோட்டில் தாறுமாறாக பறப்பாங்களோ அதே மாதிரி தான் இந்த போட் ரைடு பண்ணுறவங்க இந்த போட்டை எடுத்துகிட்டு தண்ணியில் சும்மா வித்தை காட்டுறாங்க. இந்த போட்டில் ரைடு பண்ணுறதுக்கு ஒரு ரைடுக்கு 500 ரூபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. இப்போ பார்த்தீங்களா, ஒரு நண்பர் அங்கே போட்டில் ரைடுக்கு ரெடி ஆகிட்டார். போட்டில் உட்காந்து போஸ் கொடுத்துட்ருக்கிறாரு. அவங்களோட கேர்ள் ஃப்ரெண்டு ஓடி வந்து ஒரு ஃபோட்டோ எடுக்கிறாங்க.
இப்படி ஸ்டார்ட் அப் ஆகி போகுது, பார்க்கறதுக்கே சூப்பராக இருக்குல்ல. ஏற்கனவே ரைடு போன பெரிய சீஸ் போட்டு இப்போ வந்துட்டு இருக்குது. ஏற்கனவே இந்த பைக் டேப்பில் இருக்கிற ஸ்பீடு போட்டில் ஒரு பொண்ணு ரைடு போயிருந்தாங்க. அவங்கள வந்து ட்ராப் பண்ணுற இடத்துல அவர் பாருங்கள் அந்த பைக்கை வச்சுக்கிட்டு என்ன மாதிரி தகுந்தாரு. அந்த த்ரில்லிங்க்கே அங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்கிற எல்லாருமே ஆகா நாமளும் போகலாமேன்னு ஆசையாக இருக்கும். அந்த போட் அங்கே வந்து அடித்து அலையை கிளப்பி விட்டதில் தண்ணி எல்லாம் தெரிச்சு எங்கள் ட்ரெஸ் எல்லாமே நினைஞ்சு போச்சு பாருங்கள். அந்த பொண்ணு அதிலிருந்து இறங்கினதுக்கப்புறம் அப்படியே தலை சுத்துற மாதிரி ஆகி அப்படியே பாருங்கள் அவங்க ஃப்ரெண்டோட தோல்லையே சாஞ்சிக்கிட்டாங்க. இப்போ நாம் அந்த பெடல் போட் எடுத்துகிட்டு ரைடுக்கு கிளம்ப போகிறோம். சுற்றியுமே தண்ணி, நம்ம காலுக்கு அடியிலையும் தண்ணி, நாமளே டிரைவ் பண்ணிட்டு போகிறனால சூப்பராக ஒரு த்ரில்லான அனுபவமாக இருந்துச்சு. இந்த போட்டு பெடலிங் போட்டு பார்த்தீங்கன்னா பார்த்தீங்களா, இதே மாதிரி சைக்கிள் பெடல் பண்ணுற மாதிரி ரெண்டு பேர் உட்காந்து பெடல் பண்ணிகிட்டே இருந்தால் அது பாட்டுக்கு ரன் ஆகிட்டே இருக்குது. நமக்கு முன்னாடி பெரிய ரிங்கு மாதிரி ஒரு ஹேண்டில் பார் கொடுத்துருக்குறாங்க, அதை நாம் எந்த பக்கமாக திருப்புறோமோ அந்த பக்கமாக பார்த்து போட்டு போய்கிட்டே இருக்குது. என்ன ஒரு பிரச்சனை, காற்று ரொம்ப அதிகமாக அடிக்கும்போது நம்ம ரொம்பவே பெடலை ஃபோர்ஸ் அமுத்த வேண்டியிருக்கும். இந்த பெரியகுளம் லேக்கில் நைட்டு இருட்டுற வரைக்கும் போட் ரைடிங் சர்வீஸ் இருக்குது. நல்லா வெளிச்சமாக இருக்கிற டைமில் போட் ரைடிங் போகிறது ஒரு தனி சுகம்னா, இந்த சன்செட் ஆகிற டைமில் வானம் இருட்டிக்கிட்டு வருது பாருங்கள், அந்த டைமில் கோல்டன் எஃபெக்டில் தண்ணியும் அங்கே போட்டிருக்கிற போட் கப்பில் இருக்கக்கூடிய லைட் எஃபெக்ட்டுக்கும் இந்த மாதிரி டைமில் நம்ம போட் ரைடிங் போனோன்னாக்கா அது வேறு லெவலில் இருக்கும். இப்போ சொல்லுங்கள், இது கோயம்புத்தூரில் இருக்கிற உக்கடமா இல்லை ஊட்டியான்னு உங்களுக்கே சந்தேகம் வருதில்லை. போட் ரைடிங் முடிச்சுட்டு வெளியே வந்தால் அங்கேயும் நிறையா பொழுதுபோக்கு அம்சங்கள் எல்லாம் இருக்குது. நிறையா சாட் ஐட்டம்ஸ், ரெஸ்டாரண்ட்டு, கூல்ட்ரிங்க்ஸ், ஐஸ்கிரீம் பார்லர்னு வெளியவும் நீங்கள் பிடிச்சது சாப்பிட்றதுக்கு நிறைய இடங்கள் இருக்குது. நம்ம ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட அந்த லேக் ஓரமாக சேரில் உட்காந்துட்டு அந்த இயற்கையை ரசிச்சுக்கிட்டு நமக்கு பிடிச்சமான டேஸ்டியான ஃபுட்டை சாப்பிட்டுட்டு இருக்கும்போது எப்படி இருக்கும்னு நீங்களே ஃபீல் பண்ணி பாருங்கள். நைட் டைமில் அந்த வார்ம் லைட் எஃபெக்டில் அந்த போட் ஹவுஸ் பாருங்கள், அந்த தண்ணிக்கு மேலே எப்படி அழகாக ஜொலிக்குது. நீங்கள் பௌர்ணமி நாட்களில் வந்து பார்த்தீங்கன்னா நிலா வெளிச்சத்துக்கு இந்த இடம் இன்னும் வேறு மாதிரி இருக்கும். அடுத்ததாக நாம் கோயம்புத்தூரில் ஓப்பன் பண்ணியிருக்கிற ரெண்டாவது போட் ஹவுஸ்க்கு போகலாம். அதாவது உக்கடம் டு சுங்கம் பைபாஸ் ரோட்டில் அமைஞ்சிருக்கக்கூடிய வாலாங்குளம் லேக்கில் தான் இந்த ரெண்டாவது போட் ஹவுஸை ஓப்பன் பண்ணியிருக்கிறாங்க. அந்த லேக்கில் பார்த்தீங்களா தண்ணீர்லேயே மிதக்கிற மாதிரி ஒரு நடை மேம்பாலம் கட்டியிருக்கிறாங்க, அதுலேயும் நீங்கள் நடந்து போய் என்ஜாய் பண்ணலாம். உக்கடம் டு சுங்கம் பைபாஸ் ரோடு வழியாக நீங்கள் பாலத்துக்கு மேலே போயிட்டுருக்கும்போது லெஃப்ட் சைடு லேக்கில் அங்கே போட் ஹவுஸையும் பார்க்கலாம், அங்கே பொதுமக்கள் படகு சவாரி செஞ்சிட்ருக்கிறதையும் நீங்கள் பார்க்கலாம். வாவ், இந்த காட்சியை பாருங்கள், ஒரு படகு பாருங்கள், ஒரு துடுப்போட தண்ணீரில் அப்படியே ததும்பிக்கிட்டு தள்ளாடிக்கிட்டு யாருக்கோ வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்குதில்ல, பார்க்குறதுக்கே கண்ணுக்கு குளிர்ச்சியாக எவ்வளோ அழகாக இருக்குது.
இந்த மாதிரி இடங்களுக்கு வந்து நீங்க இந்த போட்ல ரைடு பண்ணணும்னு கூட அவசியம் இல்லை. இந்த கண்கொள்ளா காட்சிகளை எல்லாம் பார்த்தாலே உங்க மனசு அப்படியே லேசாயிடும். இதுதான் இங்க இருக்கிற போட் ஹவுஸ் ஏரியா. ஒரு போட் ரைடிங் பண்ணி அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இது டிக்கெட் கவுண்டர். இங்கேயும் குரூப்பாக 8 பேர் போகிற மாதிரியான ஒரு போட் இருக்கு. அப்புறமா 2 பேர் உட்காந்து போகிற மாதிரியான பெடலிங் போட்டும் இருக்கு. ஐ லவ் கோவை ஏரியாவில் பார்த்தீங்கன்னா பெடலிங் போட் ஏதோ ரோட் ரோலர் ஸ்டைலில் வச்சுருந்தாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா அன்னப்பறவை ஸ்டைலில் வச்சுருக்காங்க. இந்த அன்னப்பறவை வடிவிலான உலாவிக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். பாக்குறதுக்கே அவ்வளவு அழகா இருக்கும். இப்ப நாம டிக்கெட் எடுத்துட்டு போட் ரைடிங்க்கு கிளம்பலாம் வாங்க. போட்ல இறங்கும் போது இப்படித்தான் அந்த போட் ததும்போ நாம ரொம்ப கேர்ஃபுல்லா இறங்கணும். ஐ லவ் கோவை இருக்கிற பெரியகுளம் லேக் ஏரியால கூட நீங்க போட் ரைடிங் போகும்போது அந்த ஓரமா அந்த பாலம் மட்டும்தான் உங்களால பார்க்க முடியும். ஆனா இந்த வாலாங்குளம் ஏரியால போட் ரைடிங் போகும்போது கம்ப்ளீட்டா நீங்க நிறைய இயற்கை காட்சிகளை பார்க்கலாம். இந்த வாலாங்குளம் லேக் ஏரியால தான் அடிக்கடி வெளிநாட்டு பறவைகள் சீசனுக்கு வந்து கூட்டம் கூட்டமா கொஞ்சி விளையாடிக்கிட்டு இருக்கும். நாங்க ரைடு போயிட்டு இருக்கும்போது தண்ணிக்கு நடுவில் இருக்கக்கூடிய அந்த செடிகளோட கிளைகள்ல நிறைய வெளிநாட்டு பறவைகள் உட்கார்ந்துட்டு இருந்துச்சு. ஒரு பெரிய கொக்கு உட்கார்ந்து இருக்கிறத நம்ம பக்கத்துல போய் ஜூம் பண்ணி பார்த்துட்டு போவோம். வெயிட் பண்ணுங்க. அங்க பாத்தீங்களா தூரமா தண்ணீருக்கு நடுவுல முளைச்சிருக்கக்கூடிய செடிகளோட கிளைகள்ல எல்லாம் நிறைய பறவைகள் அமர்ந்திருக்கு. பார்க்கறதுக்கு எவ்வளவு அழகா அற்புதமா இருக்குல்ல. இந்த சுங்கம் பைபாஸ் மேம்பாலத்தில் நம்ம கார்லயோ பைக்லயோ போகும்போது அங்கிருந்து இந்த லேக் ஏரியாவை நிறைய தடவை பார்த்து ரசிச்சிருப்போம். இந்த லேக் ஏரியாவில் போட் ரைடிங் போகும்போது இந்த மேம்பாலத்தில் போகக்கூடிய வாகனங்களை எல்லாம் பார்த்து ரசிக்கணும்னா அது நீங்க இந்த போட் ரைடிங் வந்தால் மட்டும்தான் முடியும். இங்கிருந்து இந்த மேம்பாலத்திலையும் அந்த மேம்பாலத்துக்கு கீழே இருக்கக்கூடிய ஸ்மார்ட் சிட்டி ப்ராஜெக்டில் பண்ணியிருக்கக்கூடிய ஒர்க்குகளையும் மேம்பாலத்துக்கு கீழே ட்ரெயின் போகிறது எல்லாம் நீங்கள் இந்த போட் ரைடிங்கில் போயிட்டு இருக்கும்போது பார்த்து ரசிக்கிறதே வேற லெவலில் இருக்கும். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது தான் இந்த மேம்பாலத்துக்கு கீழ்ப்பகுதியில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஸ்மார்ட் சிட்டி ப்ராஜெக்ட். நாம் போட்லேருந்து பார்த்தா உங்களுக்கு ரொம்ப சாதாரணமாக தெரியுது. ஆனால் நீங்கள் அங்கே நேரடியாக போய் பார்த்தா நிறைய பொழுதுபோக்கு அம்சங்கள் அங்கே நிறைச்சி வச்சுருக்கிறாங்க. அதுவும் இரவு நேரத்துக்கு அப்புறமா அங்கே போட்டிருக்கக்கூடிய பலவிதமான எல்இடி விளக்குகளில் வெளிச்சத்தில் அந்த இடமே அப்படி ஜொலிக்குது. இதை பற்றியும் நம்ம சேனலில் ஒரு வீடியோ போட்டிருக்கிறோம். இந்த வீடியோ முடிச்சுட்டு அதையும் போய் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இரவு நேரத்தில் இந்த தண்ணிக்கு மேலே அமைச்சிருக்கக்கூடிய இந்த நடை மேம்பாலத்தில் அப்படியே காத்தாட நீங்கள் ஒரு வாக்கிங் போனீங்கன்னா வாவ், அது சொல்கிறதுக்கு இல்லை. நீங்கள் போய் பார்த்தா தான் அதை அனுபவிக்க முடியும். கோவை மக்களுக்கு இந்த போட் ரைடிங் என்டர்டெயின்மெண்ட்டெல்லாம் புதுசுங்கிறதால பாருங்கள் அந்த நடைமேடையில் நடந்துட்டு இருக்கக்கூடிய பொதுமக்கள் எல்லாம் போட்டில் போயிட்டுருக்குற நம்மளை ஆன்னு பார்த்துட்ருக்காங்க. நாம் போயிட்டுருக்கிற போட்டோட என்ஜின் ரொட்டேஷன்னால் பார்த்தீங்களா தண்ணி எப்படி கொந்தளிக்குது. தண்ணி தெறிக்கிற இந்த காட்சியை படம் பிடிக்கும்போது கேமராவிலையும் தண்ணி பற்றக்கூடாது, கை தவறி கேமராவும் தண்ணிக்குள்ளே விழுந்துடக்கூடாதுன்னு பீதியோடையே கேமராவை கெட்டியாக பிடிச்சிக்கிட்டு இந்த காட்சியை ஷூட் பண்ண பீதி எனக்கு தான் தெரியும். தூரமாக பாருங்க, நான் சொன்ன அந்த அன்னப்பறவை பெடலிங் போட் போயிட்டுருக்கு. இப்போ நாங்கள் போயிட்டு இருக்கிற போட்டு 100 ரூபா தான்.
டிக்கெட் கட்டணும். ஆனால் பாருங்கள் பரவாயில்ல, ரெண்டு டைம் ரவுண்ட் அடிக்கிறாங்க. ஒரு வழியாக நம்ம போட் ரைடிங் முடிச்சுட்டு அங்கே போட்டிருக்கிற அந்த நடை மேம்பாலத்துக்கு மேலே நடந்து அப்படியே நம்ம வெளியே வந்துடலாம். இந்த போட் ஹவுஸு, லேக்கு, மேம்பாலம், இந்த ஸ்மார்ட் சிட்டி ப்ராஜெக்ட்டு ஏரியாவெல்லாம் பகல் டைமில் வேறு மாதிரி ஒரு லுக்கு கொடுக்குதுன்னா, இரவு நேரத்தில் இன்னும் சூப்பராக நம்ம மைண்ட் ப்ளோயிங் பண்ணுற அளவுக்கு இந்த லொக்கேஷனே நம்ம மனசை அப்படியே மிஸ்மரைஸ் பண்ணுவோம். கோயம்புத்தூர் மக்கள் இதுக்கு முன்னாடி போட் ஹவுஸ்க்கெல்லாம் போகணுன்னாக்கா ஊட்டி கொடைக்கானல் மாதிரி ஏரியாவுக்கு தான் போக வேண்டியது. இப்போ கோயம்புத்தூரோட சுற்றி சென்டர்லேயே எத்தனை ஒரு போட் ஹவுஸை ஓப்பன் பண்ணியிருக்காங்க. நீங்களும் உங்கள் ஃபேமிலியோடு இந்த இடத்துக்கு வந்து என்ஜாய் இந்த வீடியோ பிடிச்சிருக்கேன், மறக்காம லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்டுகளுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்கள் மறக்காமல் நீங்கள் வேறு ஒரு வீடியோவில் உங்களுக்கு சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் உங்களுடைய மகிழ்ச்சி பலவற்றோம்.